ஒரு மனிதனுக்கு நேரம் மிகவும் விலைமதிப்பற்ற விஷயம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே வரும். அதனால தான் காலம் பொன்னானதுன்னு சொல்கிறாங்க. அதோட காலமும் அலையும் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காது என்பதை நம்ம எப்பவுமே நினைவில் வைத்து கொள்ளணுங்க. என்னடா திடீர்னு தத்துவம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடத்துக்கும் நான் சொன்னதுக்கும் சம்மந்தம் இருக்குது. The world largest sundial, உலகத்திலே மிகப்பெரிய சூரிய கடிகாரங்க. இது உங்களுக்காக நீரா செல்வி ட்ரிப் அன்புடன் வரவேற்கிறது. வாங்க என் கூட வீட்டில் இருந்து விர்ச்சுவலா பயணம் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, போன எபிசோடில் நம்ம ஹவா மகள் இங்கே தான் டிக்கெட் வாங்கணும் பாருங்கள். அந்த கவுண்டர் முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாதை போவோம். அப்படியே நீங்கள் நடந்து போனால் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிற இடம், அதாவது ஜந்த மந்தர் போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜந்த மந்தர், ஹவா மகள், சிட்டி பேலஸ் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. அங்கங்கே அந்த பாதை போதில் எங்கே நீங்கள் பார்த்து போகணும் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ஷார்ட்கட்லேயே பூந்து போகலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் முதல்ல ஹவா மகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜந்த மந்தருக்கு நீங்கள் இப்படியே பின்னாடி போகலாம். என்னோட நண்பர்கள் எப்பவுமே நான் வாக்கிங் டிஸ்டன்ஸ் சொன்னாலே பயப்படுவாங்க. ஏன்னா ஒரு கிலோமீட்டர் கூட உனக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தானேன்னு, இது அப்படிலாம் இல்லைங்க. ஒரு 300 மீட்டர் தாங்க இருக்கும். அது சிட்டி பேலஸ், அது பக்கத்துலேயே வந்து ஜந்த மந்தர் இருக்கு. ஓகே பாருங்க, சிட்டி பேலஸு இந்தாண்ட வந்து ஜந்த மந்தர் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கு. இங்கே டிக்கெட் விலை லோக்கலுக்கு 15 ரூபீஸ், நம்மளுக்கு 200 ரூபீஸ்ங்க. இங்கே பாருங்களேன், வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்னு போட்டிருக்கு. விர்ஹாட் சம்ராட் யந்த்ராவோட பேர் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம்பெற்றிருக்கு. பண்டைய காலத்தில் யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, நேரத்தை இந்த காலகட்டத்தில் நம்ம கையிலேயே கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்ஷியன்ட் டைமில் சூரியன் ஒளி அதனுடைய நிழல் இதை வச்சு தான் நேரத்தை கணிச்சாங்க. இப்போ உள்ள நவீன காலத்தில் நமக்கு அனலாக் டிஜிட்டல் கடிகாரங்கள் இருக்கு, நேரத்தை சுலபமாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போய் மாடர்ன் டெக்னாலஜி இல்லாமல் டைமை எப்படி அவ்வளோ அக்யூரேட்டாக சூரியன் ஒளியை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஜந்த மந்தர் அப்படின்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கல்குலேஷன். இந்தியா முதல் ஜியோமெட்ரிக்கல் பிளான் சிட்டினா அது இந்த பிங்க் சிட்டி ஜெய்ப்பூருங்க. இந்த ஜந்த மந்தர் 18th century கட்டியது ஜெய்ப்பூர் ஃபவுண்டரான ராஜ்புட் மகாராஜா ஜெய்சிங் டூங்க. இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பண்டித ஸ்காலர் மற்றும் வானவில் ஆராய்ச்சியில் மிகவும் ஆர்வம் கொண்டவருங்க. அதனால தான் அவர் இந்த அப்சர்வேட்டரியை டிசைன் பண்ணி கட்டியிருக்காரு. இது த லார்ஜஸ்ட் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரிஸ் இன் த வேர்ல்ட், உலகத்திலே மிகப்பெரிய வானியல் தொலைநோக்கு மையம். இப்போ அவர் காட்டிக்கிட்டு இருக்காருல்ல, இது அந்த காலத்தில் டெலஸ்கோப்பாக பாய்ச்சிருக்காங்க. நட்சத்திரங்களை இதன் மூலயமா தான் பார்த்து ஆராய்வாங்களாம். இங்கே மொத்தம் 19 வானியல் கருவிகள் இருக்குது, 300 வருஷத்துக்கும் மேலானதுங்க. இன்னொரு விஷயம் சொன்னால் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க, இங்குள்ள கருவிகள் இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செயல்பட்டு வருது. இந்தியாவில் மொத்தம் 5 ஜந்த மந்தர் இருக்குங்க. ஜெய்ப்பூரை தவிர்த்து டெல்லி, மதுரா, உஜ்ஜைன் மற்றும் வர்ணாசியில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சண்டால் நம்ம போயிருந்த எகிப்து நாட்டில் கூட நம்ம பார்த்துருக்கோங்க. அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா போய் பாருங்கள், அந்த சோலோ ட்ரிப்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். Sun direction, okay. And 5, 5, 5, 5, okay. And 30 minutes, 30 minutes, 16 minutes. இன்னைக்குன்னு பார்த்து வெயில் இல்லைங்க, வெயில் இருந்திருந்தால் அவர் சொல்கிறதுக்கோ நம்ம பார்க்குறதுக்கோ கரெக்டாக இருந்திருக்கும். எகிப்து தவிர்த்து ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், இட்டாலின்னு இன்னும் சில நாடுகள்லையும் இருக்குது. ஆனால் எந்த சன் டயலும் ஜெய்ப்பூரில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பிரம்மாண்டமாக இல்லைங்க. So 15 minutes divided to 5, 5, 5. Mm-hmm. 5 minutes divided to 1, 2, 3, 4, 5. Mm-hmm. 1 minute to 20 second accuracy. 1, mm-hmm. 2, and 20 second accuracy. Mm-hmm. So information of the 20 second accuracy. So early morning, 6, 7, 8, 9, 10, 11. Okay. 12 after this part working. After 12, it's a 1, 2, 3, 4, 5, 6. Okay, after no that? No sun. No working.
அவர் என்ன சொல்கிறாருனாங்க, இந்த 21 காமிக்கிறதுல இது இந்தியா ஐஎஸ்டி டைம். ஒரு இடத்தோட டைமை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் முதல்ல நம்மளுக்கு லெத்தித்யூட் தெரியணும். லெத்தித்யூட்னா ஜியோகிராஃபிக் கோஆர்டினேட். அப்படினாங்க பூமியின் மேலே நார்த்து சவுத்து திசையை நமக்கு காமிக்கும். லெத்தித்யூட் லைன் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 0° to 90° நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐஎஸ்டினா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சோலார் டைம் இசப்பு உத்தரப்பிரதேஷ். அதில் இந்த கருவியை வச்சு இங்குள்ள ஜெய்ப்பூரில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கணக்கிடும் போது ஒவ்வொரு நாளைக்கும் வேரியேஷன் இருக்குது. இன்னைக்கு உள்ள டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 21. அதை நீங்கள் கூட்டினா தான் ஜெய்ப்பூர் லோக்கல் டைம் அக்யூரேட்டாக கிடைக்குங்க. இது என்ன தெரியுங்களா, இது டெலிஸ்கோப். நார்த்தில் உள்ள ஸ்டாரெல்லாம் அவங்க ஆராய்ச்சி செய்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதோடு நம்ம அதை சொன்னலங்க, லத்தித்யூட்டோட லைன் ரேஞ்ச் வந்து 0° to 90° இங்கே உள்ள லத்தித்யூட் 27°. இங்கே உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் அந்த டிகிரியும் கல்குலேட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஆச்சரியமா இல்ல? ஜெமின்ஸ் கிங் லைன் பிரகாஷ் மீன்ஸ் லைட்டிங் வர்க்கிங். ஓகே, சோ திஸ் சிஸ்டம் இஸ் நோன் அஸ் ஜெய பிரகாஷ் யந்திர. ஓகே, சோ இந்த ஜந்த மந்தரில் உள்ள கருவிகளை வைத்து வெதர், காலநிலை, அக்யூரேட்டான லோக்கல் டைம், பிளானட்டரி பொசிஷன், கிரகணம், ராசி பலன் எல்லாமே பார்க்க முடியும், கணிக்க முடியும். இந்த ஜெயபிரகாஷ் யந்திரத்தில் 2 hemispheres இருக்குது. 2 அரைக்கோளம் ஒரே மாதிரி இருக்குங்க. இது 360° மேலே நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு அயன் பிளேட் இருக்குது, அது சூரியனை குறிக்குது. இந்த அரைக்கோளம் அப்படியே கண்ணாடி மாதிரி வானத்தை பிரதிபலிக்குது. அந்த அயன் பிளேட்டில் உள்ள ரிஃப்ளெக்ஷன் நிழல் எங்கே விழுவதோ அது அந்த இந்தியாவில் பிறந்த குழந்தைகளோட ஜோடிக் சைனை காமிக்குதான். இப்போ உள்ளது அவர் என்ன சொன்னார்னா, ஆகஸ்ட் 23 செப்டம்பர் 27 வரைக்கும் இருக்கும். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் 300 வருஷத்துக்கு முன்பே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அதுதாங்க அதிசயம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இவ்வளவு பெருசாக ஆளுங்க கீழே இறங்குற வரைக்கும் கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னாங்க இரவு நேரங்களில் அவங்க கீழே இறங்கி கணிப்பதற்காகவும் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கங்க. டிகிரிஸ், அந்த இது மூன் பொசிஷன், சன் பொசிஷன் எல்லாமே வந்து இதில் தான் வந்து கல்குலேட் பண்ணுவாங்க. பாருங்க எத்தனை எங்கள் இருக்கு. இந்த ஜெய்ப்பூர் ஜந்த மந்த ஸ்டோன் அப்சர்வேட்டரின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கல்லுனால ஆனதுங்க. இதே அவங்க இரும்புல கட்டியிருந்தாங்கன்னா காலத்திற்கு ஏற்ப சுருங்கும், விரிவடையும். ஆனா கல்லுல கட்டியிருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்ன வரைக்கும் எல்லாமே செயல்பட்டு வருது. அப்பயே எப்படியெல்லாம் யோசிச்சு எதிர்காலத்திற்கு ஏற்ப எவ்வளவு அழகா எவ்வளவு திறனா செஞ்சிருக்காங்க பாருங்களேன். உள்ள போக போக இன்னும் பல விஷயங்கள் என்ன பிரமிக்க வைக்குதுங்க. இது என்ன தெரியுங்களா, 12 ராசிகளுக்கு தனித்தனியாக, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மீனம், அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனித்தனியாக கட்டி வச்சிருக்காங்க. எப்படி அப்பவே இதெல்லாம் யோசிச்சு கட்டி வச்சிருக்காங்க தெரியலங்க. ராசி வளையா யந்திரா பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மினி மியூசியம் சொல்றதான் எனக்கு தெரியலங்க. பிளானட்டை பற்றி எல்லா விஷயங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. இது தாங்க இந்த வீடியோட ஹைலைட்டு. வீடியோ முன்ன நான் சொன்னல, த வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பெற்றிருக்குன்னு. அதுதாங்க இந்த விரிஹாட் சம்ராட் யந்திரா, த கிரேட் கிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். 88 feet 27 meters உயரங்க. இது பார்த்தீங்கன்னா 2 seconds ஜெய்ப்பூர் லோக்கல் டைமை அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியுமா? நம்ப போதை பார்த்தோம்ல, எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, அது சின்னதில்ல, அதனால 20 seconds அக்யூரேட்டாக சொல்லும். இது வந்து ஏஎம், அதுக்கப்புறம் பிஎம் கூட இருக்கு. இதை ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்காங்க. மொதல் அந்தாண்டு சைட்டு காலை 6 மதியம் 12 வரை, இந்தாண்டு சைட்டு வந்தோடனே மதியம் 12 மாலை 6 வரை. 1, 2, 3, 4, 5, 6 working. World biggest sun dial. AM-க்கு தனியாக இருக்குது, PM-க்கு தனியாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நான் வரணும்னு இருந்தேன். ஆனால் வெயில் இல்லை, வெயில் இருந்திருந்தால் அந்த கல்குலேஷன் அவர் சொல்கிறது எல்லாமே வந்து இப்போ பார்க்கலாம். மழை தூருது. அதை பார்த்தோம்ல, அது வந்து மாடல் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ராமயந்திரா. ஸோ மாடல் தான் ராமயந்திரா. அங்கே இருக்கல அதுதான் எக்ஸாக்ட் ராமயந்திரா. இது வந்து அதோட மாடல் 1 and 2. மொதல் பார்த்தோம்ல மாடல், அதோட ஒரிஜினல் இதுதான் ராம் யந்திரா. இது என்னத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஸ்டார் நட்சத்திரத்தோட ஆல்டிடியூட கணக்கிடுவதற்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. And then this latitude one, 10, 20, 30, okay.
நம்ம எல்லாருமே நினச்சிருப்போங்க, கணினி கம்ப்யூட்டர் அக்யூரேட்டான ரிசல்ட்டை காமிக்கும், நம்மளோட டிஜிட்டல் கடிகாரங்கள் ரொம்ப துல்லியமாக கணக்கிட்டு சொல்லுதுன்னு. ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையே இல்லைங்க. இதுக்கும் மேலே இங்கே நம்ம எவ்வளவு பெரிய விஷயங்களை பார்த்துருக்கோம். இங்கே உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் கருவிகள் தான் இன்னும் லோக்கல் டைமை கூட அக்யூரேட்டாக சொல்லுது, நம்மளோட டிஜிட்டல் கடிகாரம் கூட இல்லை. அடுத்த விஷயம் நானே கேட்டு அதிர்ந்துட்டேங்க. இது என்ன தெரியுங்களா, கொம்பஸ்ங்க. அந்த காலத்தில் எது மேற்கு கிழக்கு அப்படின்றத கணிக்கிறதுக்காக இதை கட்டியிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்க, இதோட டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்பயே வந்து அஸ்ட்ரோனமிக்கலில் வந்து எப்படியெல்லாம் இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா ஒவ்வொரு கருவிக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன், அந்த கருவியும் அந்த கருவியோட ஃபங்க்ஷனை நம்ம கேட்டப்போ மைண்ட் ப்ளோவிங்க. அந்த காலத்தில் இப்போ உள்ள டெக்னாலஜி இல்லாமல் இதெல்லாம் கண்டுபிடிச்சி செஞ்சாங்களே இந்தியர்களோட மூளையே மூளைங்க. உண்மையிலே நான் அவங்கள நினைச்சு பெருமைப்படுற சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த சந்தோஷத்தோட இன்றைய காணொலியை முடிச்சுக்குவோங்க. இன்றைய காணொலி ரொம்பவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் பல தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற உற்சாகம் தாங்க எனக்கு இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போடுறதுக்கு தூண்டும். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.